பாகிஸ்தானில் இந்து மற்றும் சீக்கிய சிறுமிகளை கடத்திச் சென்று முஸ்லீம் மதத்திற்கு மாற்றி கட்டாய திருமணம் செய்யும் சம்பவங்கள் தொடர்கதையாக நடக்கிறது கிறிஸ்தவ சிறுமிகளும் கொடுமையிலிருந்து தப்பவில்லை கராச்சி ரயில்வே காலனியைச் சேர்ந்த ஆர்சு ராஜா என்ற பதிமூன்று வயது கிறிஸ்தவ சிறுமி கடந்த பதிமூன்றாம் தேதி கடத்திச் செல்லப்பட்டாள் பிறகு கட்டாயப்படுத்தி முஸ்லீம் மதத்திற்கு மாற்றி நாற்பத்தி நான்கு வயது நிரம்பிய அலி அசாருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் சிறுமியின் குடும்பத்தார் போலீசில் புகார் அளித்தனர் விவகாரம் சிந்து மாகாண ஹைகோர்ட்டுக்கு போனது பெண்ணுக்கு பதினெட்டு வயதாகிறது சொந்த விருப்பத்தின் பேரில்தான் மதம் மாறி என்னை திருமணம் செய்து கொண்டாள் என அலி அசார் வாக்குமூலம் அளித்தார் மனைவிக்கு பதினெட்டு வயதாகிறது என சான்றிதழையும் தாக்கல் செய்தார் அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செல்லும் என்றது கோர்ட் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்கும் பக்குவமும் வயதும் ஆர்சு ராஜாவுக்கு இருக்கிறது என நீதிபதி தீர்ப்பில் கூறினார் மகளுக்கு பதிமூன்று வயதுதான் ஆகிறது என தாய் கோர்ட் முன் கதறிய காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது கோர்ட்டில் தாயை நெருங்கிச் சென்று ஆர்சு ராஜா பேச முயன்றபோது அலி விடாமல் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஃபைசாலாபாத் பகுதியில் மரியா ஷபாஸ் என்ற பதினான்கு வயது கிறிஸ்தவ சிறுமியை முகமது நகாஷ் என்பவன் துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்றார் பிறகு மதம் மாற்றி கட்டாய திருமணம் செய்தான் இந்த வழக்கு லாகூர் ஹைகோர்ட்டுக்கு போனது மரியா மைனர் என பெற்றோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட சான்றிதழை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை கணவனுடன் சேர்ந்து வாழவும் நல்ல மனைவியாக இருக்கும்படியும் மரியாவுக்கு உத்தரவிட்டார் இதுபோன்ற சம்பவங்களில் குடும்பத்தினரின் உயிருக்கு ஆபத்து வரும் என நினைத்து பெண்களும் கோர்ட்டில் அமைதியாக இருந்துவிடுகின்றனர் இரண்டு சிறுமிகளின் கதி என்னவென்று தெரியவில்லை அவர்களை மீட்டுத்தரக் கோரி கராச்சி லாகூர் நகரங்களில் கிறிஸ்தவ அமைப்பின் சார்பில் போராட்டம் நடந்து வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்தாலும் அரசியல் தலைவர்களோ அதிகாரிகளோ கோர்ட்டோ பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் பதினெட்டு வயதுக்கு குறைவான சிறுமியை மனம் முடித்தால் மூன்று ஆண்டு சிறை தண்டனை என பாகிஸ்தான் சட்டம் கூறுகிறது அதை அந்நாட்டு கோர்ட்டே மதிக்கவில்லை பாகிஸ்தானில் இனி சிறுபான்மையினருக்கு இடம் இல்லை என்ற அவலநிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என மனித உரிமை ஆர்வலர் அனிலா குல்சார் வருத்தத்துடன் கூறினார்